வருகிற அக்டோபர் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் புதுச்சேரியில் உலகத் தமிழர் வர்த்தக மாநாடு 5வது மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த சென்ற 4வது மாநாடு சவுத் ஆப்பிரிக்காவில் டர்பன் நகரத்தில் மிக சிறப்பாக அனைத்து உலகத்தில் அனைத்து நாடுகளிலிருந்தும் உலகத் தமிழரெல்லாம் ஒன்று கூடுகின்ற அளவிற்கு, உலக வர்த்தகர்களெல்லாம் ஒன்று கூடு அளவிற்கு மிக சிறப்பாக நம்முடைய தலைமை நம்முடைய சம்பத்குமார் விஆர் சம்பத்குமார் அவர்கள் தலைமையில் அனைத்து தொழிலதிபர்களும் 3 நாள் மிக சிறப்பான அந்த மாநாட்டினை அவர்கள் அங்கே நடத்தி காட்டினார்கள். உண்மையிலேயே அது என்னை போன்ற தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக அது நடந்தது. அந்த மாநாட்டிலேயே நம்முடைய அடுத்த மாநாடு 5வது மாநாடு புதுச்சேரி நடக்கும் என்று நான் மேடையிலே எங்களுடைய அரசினுடைய வார்த்தைகளாக அதை நான் பதிவு செய்தேன். அது இப்பொழுது வருகிற அக்டோபர் 12, 13, 14 தேதிகளிலே மிக சிறப்பாக நடக்கவிருக்கிறது. அந்த மாநாட்டிலே நம்முடைய அனைத்து நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்களெல்லாம் இங்கே புதுச்சேரியிலே ஒன்று சேர்கின்ற ஒரு சிறந்த வாய்ப்பினை நாம் பெற இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, உலக தமிழர் வர்த்தக சபை வர்த்தகம் என்பது இன்றைக்கு உலக அளவிலே நம்முடைய தொழில் முனைவோர்கள் எல்லாம் பல நாடுகளிலே சென்று தொழில் தொடங்குவதற்கு நம்முடைய சம்பத்குமார் அவர்கள் தலைமையில் உறுதுணையாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நாட்டிலும் என்ன வளம் இருக்கிறது, அந்த வளத்தை அனைத்து வளமில்லாத நாடுகளுக்கு எப்படி கொன்று சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உலகமே உள்ளங்கையில் இருக்கின்ற அளவிற்கு இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்ல, புதுச்சேரி நம்முடைய பிரெஞ்சு கலாச்சாரத்தினுடைய ஜன்னல் என்று நம்முடைய பாரத பிரதமர் நேரு அவர்கள் சொன்னார்கள். அதை பின்பற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு புதுச்சேரி இன்றைக்கு உலகத்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான, இது ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு கலாச்சாரத்தில் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. அதே இந்த மாநாடு புதுச்சேரியில் நடைபெறுவதற்கு மிக ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற அனைத்து தொழிலதிபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இந்த மாநாடு ஒரு சிறப்பான இடத்தை சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தையும் இங்கே நான் கூறிக்கொண்டு, இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.